ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரோட உங்களுடைய மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரோட உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு தானே பார்க்க போகிறோம். ஸோ எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய வெஹிக்கிளாக இருக்கணும். உங்களுடைய வெஹிக்கிள் ரிலேட்டடான எல்லா வெஹிக்கிளையும் ஒரே நம்பரில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி லிங்க் பண்ணுறதுனால உங்களுடைய வெஹிக்கிள் ரிலேட்டடான எல்லா சர்வீசஸையும் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய வெஹிக்கிளோட உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாகன் பரிவாகன் .gov.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சூஸ் ஆப்ஷன் 2 அவைலபிள் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்க அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ மேலே வந்து உங்களுடைய ஆடியோ எது, ஸோ நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆடியோ எது, எந்த ஆடியோ அப்படின்றத உங்களுக்கு வந்து மேலே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் பே, உங்களுடைய வெஹிக்கிள் ரிலேட்டடான எல்லா சர்வீசஸும், அதாவது டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ அதேமாரி மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணுறது, ஆர்சி டீட்டெயில்ஸை வியூ பண்ணி பார்க்குறது, ஃபைன் அமௌண்ட் எதனா இருந்தது அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சர்வீசஸையும் இந்த சர்வீஸுமாவது வாகன் பரிவாகன் அப்படின்ற பரிவாகன் வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதில் டியூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே இதில் மொபைல் நம்பர் அப்டேஷன் அப்படின்ற பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபிட்னஸ் வேலிட் அப் டு டேட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. சேஸ் நம்பர் வந்து ஃபுல் நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணணும். அதேமாதிரி இன்ஜின் நம்பரும் ஃபுல் நம்பர், கேப்ஸில் இருக்குது அப்படின்னா கேப்ஸ், ஸ்மால் லெட்டர் இருக்குன்னா ஸ்மால், நம்பர்னா நம்பர் அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. என்றைக்கு உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிட் அப் டு, ஸோ இப்போ ஒரு வெஹிக்கிள் பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் தான் அது வேலிடேட் இருக்கும். அதேமாரி உங்களுடைய ஆர்சி புக்கில் வந்து என்னிலிருந்து என்னைக்கு வரைக்கும் வேலிடேட் அப்படின்றத உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2017 எடுக்கிறீங்க அப்படின்னா 2032 வரைக்கும் உங்களுக்கு வேலிடேட், ஸோ 15 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏன்னா அந்த டேட் எல்லாமே நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆர்சி புக்கை நீங்கள் இதே இந்த டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணும்போது ஆர்சி புக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணிவிட்டு ஷோ டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வியூ ஆகும். இதிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு வரும். ஸோ இதிலே கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஓனர், என்டர் த மொபைல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஓனர். ஸோ வெஹிக்கிள் நம்பர் இதிலே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைல் நம்பர் அந்த இடத்துல அந்த மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கிற பாக்ஸில் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்டர் த ஓனர் மொபைல் நம்பர், ஸோ கையில் என்ன மொபைல் நம்பரை வந்து நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக இதில் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் அப்டேட் மொபைல் அப்படின்ற ஆப்ஷனில். இந்த இடத்துல உங்களுக்கு சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் இதெல்லாம் மெயினாக தேவை. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி ஹாஸ் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த இதுக்கு அதை அந்த கேன்சல் பண்ணிவிட்டு என்டர் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். என்றது ஓடிபி உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு 4 டிஜிட் மொபைல் நம்பர் வரும், 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணாலே போதும். என்டர் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக மொபைல் நம்பரோட உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இப்போ நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்டேட் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் டேட்டா அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ஹாஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு இருக்கும். இது இப்போ நம்ம பைக்குக்கு பண்ணுவோம், பைக்கு காரு அதேமாரி டிராக்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிராக்டர், ஸோ ஜேசிபினா ஜேசிபி, ஸோ இது எல்லாத்தோடையும் உங்களுடைய நம்பரை நீங்கள்
ப்ரைவேட் வெஹிக்கிள், ஓன் வெஹிக்கிள், எஃப்சி, ஸோ அந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவே தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபிட்னஸ் வேலிடிட்டி எவ்வளோ இருக்குது, ரோட் டேக்ஸ் எதனா பே பண்ணிடணுமா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுடைய இதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறது மூலமாக, அதாவது உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். அதேமாரி உங்களுடைய வெஹிக்கிளில் எதனா ஃபைன் அமௌண்ட் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஆர்சி பர்டிகுலர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்சி பர்டிகுலர் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஆர்சி பர்டிகுலர்ஸில் உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேஸ் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஏற்கனவே நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த நம்பருக்கு ஓடிபி போகும், அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்ஸாக ஓனர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு, அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பேனல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிள் வந்து எதனா ஃபைன் அமௌண்ட், வெஹிக்கிள் ரிலேட்டடான ஃபைன் அமௌண்ட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சலான் மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதில் வந்து ஆர்சி பர்டிகுலர்ஸில் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த பேமெண்ட் மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே அதுக்கான பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி உங்களுடைய ஒரே மொபைல் நம்பரில் நீங்கள் என்னென்ன வெஹிக்கிள்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் ஒரே நம்பர் மூலமாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அந்த வெஹிக்கிள் ரிலேட்டடான எல்லா சர்வீஸையும் அந்த மொபைல் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ லைக் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் எதனா ஃபைன் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா மெசேஜ் வரும். அதேமாரி எஃப்சி, ரோட் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னாலும், பர்மிட், ஸோ இதுமாரி ரிலேட்டடான இப்போ ரினிவல் பண்ணுற டேட் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.